பார்வதி அம்மைக்கு இந்த குழந்தை வரத்தை கொடுத்த மாத்திரத்திலே ஆமா மூன்று முண்டங்கள் ஆகி போனதல்ல. சரிதான், பிரம்மதேவனை வரவழைத்து மூன்று முண்டங்களுக்கும் உருவடிக்க சொன்னார். சொன்னார் முதலாவதாக யார் வந்து பிறக்கிறார் தெரியுமா? முதல் ஒரு முண்டத்தை எடுத்து உறுதி செய்கின்ற போது அழகான ஒரு பெண் குழந்தை வந்து பிறந்தாள். பெண்ணாக பிறந்ததினால் பேச்சு என்ற ஒரு பெயர் நாமம் கொடுத்தது. இரண்டாவது மணிவிளக்கில் பிறந்த பிள்ளை மாயாண்டி சுடலை சென்று மாண்டவனத்தை தின்று வந்து படுக்கிறார். ஒன்றவறியாத குழந்தைகள் போல மானுக்கு தொட்டிலே அப்படி படுத்து உறங்குவதை அம்மையான பர்வதி ஆள் பார்த்தாள். என்னடா இது, இந்த கைலாசத்திலே நாம் சுத்த சைவமாக வாழ்கின்றோம், இந்த மாடன் இங்கே அசைவத்தை கலைந்து விடுகிறானே, இந்த மாடன் நமக்கு வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். ஓடோடி அழுது புலம்பிக் கொண்டு வருகின்றாள். ஆண்டவா பகவானே ஆதிசிவனாரே, பிள்ளை வர்றோம் கேட்டதற்கு கேட்டதற்கு இப்படி ஒரு விணந்தனியை தந்திருக்கிறீரே, மைந்தன் வரம் நான் கேட்டதற்கு மாண்ட விணந்தனியை தரலாமா? தரலாமா பகவானே, இந்த மாடம் நமக்கு தேவையில்லை, இந்த பிள்ளை இங்கே வேண்டாம் வேண்டாம். நாம சுத்த சைவமாக வல்லவா வாழ்கின்றோம், இவன் மாமிசத்தை கலந்து விடுகின்றார், ஆகையினாலே இவனை பூலோகம் அனுப்புங்கள் அனுப்புங்கள் என்று பகவான் இடத்திலே பார்வதி அம்மையார்கள் சொன்னவுடனே ஆண்டவர் பகவான் என்ன செய்கிறார் தெரியுமா? அப்பா மகனை மாயாண்டி சுடலை எப்படி அழைக்கிறார் என்று பார்த்தோமையான சொன்ன போது பார்த்தான் இந்த ஆண்டவன் மணிவிளக்கிலே பிறந்த பிள்ளை மாயாண்டி சுடலை. அப்பா நான் பூலோகம் போக வேண்டுமா? அப்படி நான் பூலோகம் செல்ல வேண்டுமையானால் எனக்கு புகழ் பெரிய வரங்கள் எல்லாம் வேண்டும் வேண்டும் வேண்டும். வரம் மட்டும் கொடுத்தா போறாது, நிறைய பலி தர வேண்டும் தர வேண்டும், ஊட்டு கொடை போட்டு தர வேண்டும். ஆமா, இந்த கைலாச மலைக்கு அப்பால் இருக்கக்கூடிய உத்தரகிரி மாசாணத்திலே நல்ல வெள்ளிக்கிழமையிலே சமாதி சாம வேளையிலே எனக்கு எப்படி ஊட்டு கொடை போட்டு தர வேண்டும் தெரியுமா? எனக்கு எப்படிப்பட்ட பீடம் என்று பார்த்தமையனால் எட்டாத பீடம் போட்டு எழுதி வைத்து மாலை சாட்சி மாலை சாலை காலசாலை கலசாலை
தெரியுமா? எப்படி? எட்டாத பீடம் போட வேண்டும், ஏணி வைத்து மாலை சாற்ற வேண்டும், உச்சியில கலசம் உச்சி மாலை சூட்ட வேண்டும். அது மட்டுமல்ல பகவானே, எப்படிப்பட்ட ஊட்டு தெரியுமா? எனக்கு ஒரு கோட்ட அரிசி கொட்டி ஒரு வடப்பா போட சேர்த்த மிசு படைக்க வேணும், படைக்க வேணும். அப்படி முட்டையோடு முருங்கக்காயோ சேர்த்த மிசு படைக்க வேணும், படைக்க வேணும். முட்டையோடு முருங்கக்காயோ அம்மா முட்டையோடு முருங்கக்காயோ சேர்த்த மிசு படைக்க வேணும், படைக்க வேணும். எனக்கு அருந்தறிய ஆறு கோழி வேணும், எழுத்தறிய ஏழுகளா கன்னி கோழி முட்டைகள் வேண்டும், கரிஞ்சாவல் செஞ்சாவல் பலி வேணும், கழுகேற்ற சாவல் வேண்டும். அது மட்டுமல்ல, தொள்ளுமறை ஒண்ணு வேணும், துவளும் குண்டி ஒண்ணு வேணும், சூலாடு ஒருவரனு, சூலுப்பன்றி ஒருவரனு, ஒருவரனு பாலாடு ஒருவரனு, பாலுப்பன்றி ஒருவரன், கருணை ஒருவரனு, கரும்பன்றி ஒருவரனு, ஏழடுக்கு பரன் கட்டி ஏழு வலிகளையும் தர வேண்டும். இதெல்லாம் தந்தாதான் பூலோகம் போவை போவை. இது மட்டுமல்ல பகவானே, முக்கியமான ஒரு பலி ஒன்று வேண்டும். என்ன அது? என்ன பலி என்று பார்த்தோமே. ஆண்டவன் மணிவிளக்கில பிறந்தமாய் ஆண்டி சுடலை கேட்கின்றார். அப்பா எனக்கு முக்கியமான பலி என்ன தெரியுமா? என்ன? நரபலியும் வேணும் ஐயா என்று சொல்லி கேட்பானார். Let's go.
சந்தாதான் நாம் பூலோகம் போவே என்று இந்த மாயாண்டி சுடலை கேட்ட மாத்திரத்திலே நரபலின்னா என்ன பலி தெரியுமா? மானிட வந்த பலியை கேட்கிறான் இந்த மாடன். நரர் அப்படின்னு சொன்னா மானிடர். மானிட வெத்த பலியை கேட்கிறான் இந்த ஆண்டவன் மாயாண்டி சுடலை. பார்த்தார் பகவான் பரமகேசன், இவன் கேட்டது கொடுக்கலன்னா இந்த கைலாசத்தில் இருந்து போக மாட்டான். போக மாட்டான். அப்பா மகனே, நீ என்னவெல்லாம் கேட்டாயோ அத்துணையும் தருகிறேன் என்று ஒப்பு கொடுத்தார் ஆண்டவன் சிவபெருமான். அப்படி இருக்கிற ஒரு வேளையில் தேவாதி தேவர்களை எல்லாம் வரவழைத்தாள். அப்பா தேவர்களே என்று ஆண்டவன் சிவனார் அழைத்து, என் மகன் மாயாண்டி சுடலை மண்ணுலகம் செல்ல வேண்டும் என்றால் தேவையான காரியங்களை எல்லாம் தயார் செய்ய வேண்டும், அவருக்கான பணிகளை எல்லாம் தயார் செய்ய வேண்டும் என்று தேவாதி தேவன்மார்களை எப்படி அழைத்தார் என்று பார்த்தமையானால், வறுமையா தேவர்களே தேவர்களே அத்துணையும் தயார் செய்கின்றார். நல்லதொரு கிழமையிலே, நல்ல வெள்ளிக்கிழமையிலே, கிழமையிலே அந்த உத்திரகிரி மாசானத்திலே எப்படி ஊட்டு கொடை கொடுக்கிறார்கள் என்று பார்த்தோமையான எட்டாத வீணம் போட்டி எப்படிப்பட்ட படையில் கேட்டாரோ அது போல போட்டார்கள். ஒரு கோட்டு அரிசி பொங்கி ஒரே படப்பா போட்டார்கள். எப்படி என்று பார்த்தோமேயான ஒரு கோட்ட அரிசி பொங்கி ஒரு படப்பா தானம் போட்டார். அரிசி பொங்கி ஒரு படப்பா தானம் போட்டார். முருங்கக்காயும் சேர்த்து படை சொல்லவா கண்ணி கோழி முட்டைகளோ
செய்து வைத்தார்கள். நல்ல வெள்ளிக்கிழமையிலே சாமாதி சாமத்திலே எட்டாத பீடம் எணி வைத்து மாலை சாற்றி உச்சியில கலசத்தோடு உச்சி மாலை தானம் சூட்டி ஒரு கோட்டு அரிசி பங்கி ஒரே மடப்பா போட்டு முட்டையோடு முருங்கைக்காவை சேர்த்து வச்சு படைச்சாச்சு. கன்னிகோழி முட்டைகளோடு சரி கரஞ்சாவல் செஞ்சாவல் பலி கொடுத்து கழுகேற்ற சாவலோடு அறுத்தறிய ஆறு கோழி எழுத்தறிய ஏழுகிடா இல்லையா துள்ளமறை ஒன்று துவளும் குட்டி ஒன்று சூலாடு ஒருபரனு சூலுப்பண்டி ஒருபரனு பாலாடு ஒருபரனு பாலுப்பண்டி ஒருபரனு கருணை ஒருபரனு கரும்பண்டி ஒருபரனு அத்துணையும் தயாராக எடுத்து வைத்தார்கள் தெய்வாதி தேவன்மார்கள். இந்த மாடனை அழைத்தார்கள். நீ கேட்ட பலிகள் உண்டெல்லாம் தயாராக இருக்கிறது. என் மகனை கண்மணியை எனக்கு வாய்த்த மாட சுவாமி இந்த பலிகளை எல்லாம் ஏற்றுக்கொண்டு நீ பூலோகம் புறப்படலாம் என்று பகவான் சொன்னபோது பார்த்தான் இந்த ஆண்டவன் மாயாண்டு சுடலை அத்துணையும் தயாராக இருக்கிறது. அப்பா நான் கேட்ட பலிகள் ஊட்டு அத்துணையும் தயாராக இருக்கிறது இல்லையா? இதையெல்லாம் சாதாரணமா சாப்பிட முடியுமா? சும்மா சாப்பிட முடியுமா ஐயா? சாப்பிட முடியாது. இத சாப்பிடணும்னா எனக்கு இன்னொரு விஷயம் வேணும். எனக்கு என்ன வேணும் தெரியுமா? எனக்கு குப்பியில சாராயம் குடுவையில் அது மட்டும் போதுமா? போதாதையா. சுட்ட கருவாடு வேணும். ஆமா சுட்ட கோழி ஒண்ணு வைக்கணும் என்று இந்த ஆண்டவன் மாயாண்டி சுடலை கேட்ட மாத்திரத்திலே போது கேட்டதை எல்லாம் கொடுத்தார்கள். அத்துணையும் சாப்பிட்டார். அத்துணை பலிகளையும் ஏற்றிக்கொண்டு இந்த ஆண்டவன் மாயாண்டி சுடலை பூலோகம் புறப்படக்கூடிய தருணம். ஆமா அப்பா எனக்கு எல்லா பலியும் தந்தாச்சா? தந்தாச்சா? தந்தாச்சடா மகனே. இல்லை முக்கியமான பலி வரவில்லை. வரவில்லையப்பா. நான் கேட்ட நரபலி எங்கே என்று இந்த மாடன் கேட்டவுடனே ஆதி கைலாசத்திலே நரபலிக்கு எங்கையா போவார்? ஆமா மனுஷனுக்கே போது. மானிட ரத்த பலிக்கு எங்கே போவார் இந்த மாடன்? ஆகையினாலே என்ன செய்தார் தெரியுமா? இந்த ஆண்டவன் பகவான் பரமகேசன் என்ன செய்தார் என்று பார்த்தோமையானால் ஒரு தர்பையை உருபிடித்து ஓமகுண்டத்திலே வீசி எறிந்தார். அங்கே யார் வந்து பிறக்கிறார் தெரியுமா? கட்டி கனியான் வந்து பிறக்கின்றார். கை வெட்டி கருவியோடும் நாக்கு வெட்டி கருவியோடும் எப்படி வந்து பிறக்கிறார் என்று பார்த்தோமையானால் மணிவிளக்கல் பிறந்த பிள்ளை சுடலையப்பா பகவான் பிரமி செய்தார். தெய்வ கனியானை கைவெட்டி காணிவத்தம் தான் கொடுத்தார். இருபத்தோரு இலை விரித்து கைவெட்டி காணிவத்தத்தை தான் கொடுத்தான் தெய்வ கனியான். ஆணாக பிறந்த பெண் வேடம் போட்டு கனியான் காணிவத்தம் கொடுத்தான் அல்லவா? ஆதி கைலையிலே ஆண்டவன் சுடலையோடு கரம் பிடித்து ஆடினான் தெய்வ கனியான். எப்படி என்று வருத்தமையான அந்த வெள்ளி நல்ல கைலையிலே
ஆசீர்வாதம் நான் கொடுத்து இந்த மாயாண்டி சுடலையோடு ஆட்டம் பாட்டத்தோடு அழகுடனே அத்துணை வலிகளையும் ஏற்றுக்கொண்டு இந்த மாயாண்டி சுடலை ஆண்டவன் சிவபெருமானை வணங்கிக் கொண்டு அம்மை அப்பரை தான் வணங்கிக் கொண்டு ரயிலையில் இருந்து புறப்படுகிறார். இந்த ஆண்டவன் மாயாண்டி சுடலை எப்படி வருகிறான் என்று பார்த்தோமையால் கைலாச மலைகடந்து எவலோகம் இந்திரலோகம் சந்திரலோகம் தனி கடந்து வாயுவோட தேசத்தை விட்டு வருணனுடைய கோட்டை தாண்டி உலகத்திலே முதன் முதலாவதாக இந்த ஆண்டவன் மாயாண்டி சுடலை எங்கே வந்து இறங்கினார் தெரியுமா? மெக்கா என்று சொல்லக்கூடிய முகமதியர்கள் சகோதரர்கள் வாழுகிற நாட்டிலே வந்து இறங்கினார். அப்படி அந்த மெக்காவிலே வந்து இறங்கிய போது 10 நாள் திருவிழா மசூதியிலே பாபருக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அப்படி நடந்து கொண்டிருக்கக்கூடிய சமயத்தில் இந்த ஆண்டவன் மாயாண்டி சுடலை மெக்காவிலே வந்து இறங்குகிற போது யாருக்கு தெரியும் இந்த மாடனை? காவல் தெய்வமாகவே வந்த மாடன் என்று யாருக்கு தெரியும்? தெரியாதையா? தெரியாதல்லவா? ஆகையினால இந்த மாடனை யாருமே கண்டுகொள்ளவில்லை. பார்த்தான் இந்த ஆண்டவன் மாயாண்டி சுடலை. நாம வந்த விஷயத்தை இந்த நாட்டு மக்கள் அறிய வேண்டும். ஆகையினால என்ன செய்ய வேண்டும்? யாருடைய கண்ணுக்கும் தெரியாமல் அங்கே திருவிழாவிலும் பார்ப்பதற்கு வரக்கூடிய மக்கள் மேலே என்ன செய்தான் என்று வார்த்தோமையானால் கல்லறிவான் மண்ணறிவான் மண்ணறிவான் தொண்டோஷங்கள் செங்கல் துண்டை மாறி மாறி அடிக்கின்றார்கள், புற முதுகிலே அடிக்கின்றார்கள், யாருமே இல்லை, காற்றோ கருப்போ தெரியவில்லையே என்று முறையிடுகின்ற போது லெப்பைமார்கள் சோவி குளிக்கு போட்டு பார்க்கின்றார்கள். அப்படி பார்க்கின்ற போது இந்த ஆண்டவன் காவல் தெய்வமான மாயாண்டி பூலோகம் அந்த கதையை அறிந்தார்கள். இந்த மாடனை மசூதிக்கு வரவழைத்தார்கள். வரவழைத்து அந்த மெக்கா இந்த நாடதிலே முகமதியர்கள் மசூதியில் என்ன கொடுத்தார்கள் தெரியுமா? இந்த மாடனுக்கு கோபுரத்தில் ஒரு நிலைய பொடி மரத்தில் ஒரு நிலைய ஒரு நிலையோ ஒரு நிலையோ ஒரு நிலையோ ஒரு நிலையோ ஒரு
மட்டுமல்ல, ஆண்டவன் மாடசுவாமியினுடைய திரு வரலாற்றினை நாங்கள் பாடிக்கொண்டிருந்த போது கருங்குளத்தை சேர்ந்த கணபதி ஆச்சாரியார் குடும்பத்தார்கள் அன்போடு எங்களுடைய வெளிசை பாராட்டி சன்மானம் அளித்து கௌரவித்தார்கள். அன்னாருக்கும் இல்லாமல் ஆண்டவன் அக்னி மாடசுவாமியின் திருவருளும் அம்மை சந்திர மாரியம்மையினுடைய திருவருளும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ வேண்டும், 16 செல்வங்கள் பெற்று அன்னாரையும் அன்னாரைச் சேர்ந்த குடும்ப மக்கள் அத்துணை பேருக்கும் எல்லா செல்வங்களையும் கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவன் மாடசுவாமியினுடைய பொற்பாதம் பணிந்து கதையை ஆரம்பிக்கின்றோம். அப்படி இந்த மாடனையும் மசூதியிலே வரவழைத்தார்கள். ஆறு நிலையும் போட்டு கொடுக்கிறார்கள். தேரடியில் ஒரு நிலையும், தெப்ப குளத்தில் ஒரு நிலையும், கோபுரத்தில் ஒரு நிலையும், கொடிமரத்தில் ஒரு நிலையும், வேம்படியில் ஒரு நிலையும், ஆலமரம் சுடலைவனம் சுடலைவனம் ஆறு நிலையங்கள் போட்டார்கள். அர்த்தசாம ஓட்டு போட்டு கொடுத்து ஏழு நிலையம் போட்டு ஏமசாம ஓட்டு கொடுத்து கொடுத்து இந்த மாடனை அப்படி கௌரவப்படுத்தினார்கள். அங்குள்ள மக்களுக்கெல்லாம் அருள் பாலித்துக் கொண்டு இந்த ஆண்டவன் மாயாண்டி சுடலை வருகிறார் என்று வருத்தமையானால், நமது நாட்டிலே வடநாடு தேசத்திலே வாரணாசி மாநகரத்தில் விட காசி மாநகரத்திலே எப்படி வருகிறார் என்று வருத்தமையானால், அருகில் ஒரு சல்லடமோ அஞ்சு மணி வல்லையமோ நமது கருங்குளத்தை சேர்ந்த திருவனந்தபுரம் மணக்காட்டிலே
வசித்து வரக்கூடிய ஐயா ஆறுமுகம் ஆச்சாரியம் அவர்களுடைய குடும்பத்தார்கள் அன்போடு எங்களுடைய வில்லிசையை பாராட்டி சன்மானம் அளித்து கௌரவித்தார்கள். அன்னாருக்கும் அன்னாரை சேர்ந்த குடும்ப மக்கள் எல்லா பேருக்கும் எல்லா மக்களுக்கும் சகல செல்வாக்கியங்கள் கொடுக்க வேண்டும், 16 செல்வங்கள் கொடுத்து பெருவாழ்வாக வாழ வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு ஐயனுடைய பாதாரம் இந்த கேட்டுக்கொண்டு மானசுவாமியினுடைய கதையை விட்ட குறையை தொடங்குகின்றோம். அப்படி இந்த மாடசுவாமி வடநாடு தேசத்திலே அண்ணனும் தம்பியுமாக காசி விஸ்வநாதரையும் விசாலாட்சியும் அடித்தொழுது கொண்டு தென்னாடு வர வேண்டும், தேசம் எல்லாம் பார்க்க வேண்டும் என்று வடநாடு தேசத்தை தான் கடந்து இங்கு வருகின்றார்கள் என்று வருதுமையனார் திருப்பதி நாடு மாடசுவாமி காஞ்சிபுரம் பதி கடந்து வரஹரி மாடசுவாமி காஞ்சிபுரம் பதி கடந்து வரஹரி மாடசுவாமி பருவத்துறம் பதி கடந்து வரஹரி மாடசுவாமி பருவத்துறம் பதி கடந்து வரஹரி மாடசுவாமி திருவண்ணாமலை கடந்து அழகழக ஆடி வர மதுரை மீனாட்சியை வணங்கி கொண்டு சொக்கநாத பெருமாளை வணங்கி கொண்டு அங்கிருந்து கள்ளழகரையும் வணங்கி கொண்டு விருதுநகர் சாத்தூர் இருக்கணும்படி மாரியையும் படி தொழுது கொண்டு கோவில் பண்டி கயத்தாறு வதியாக தாளையை விட்டு வதியாக இங்கு வருகின்றார் என்று பார்த்தோம். இன்றைய தினத்திலே இந்த மாயாண்டி சுடலையினுடைய தலைமை பீடம் என்று சொன்னால் சீவலப்பேரி. சீவலப்பேரி அந்த சீவலப்பேரி அன்றைய தினத்திலே எப்படி இருந்தது தெரியுமா? முற்றிலும் பனங்காடாக இருந்தது. அங்கே ஒரு விளையாட்டை காண்பிக்கிறான் இந்த ஆண்டவன் மாயாண்டி சுடலை. அந்த பனங்காடு தளவதிலே எப்படி வருகிறார் என்று பார்த்தோமையானால் வேடத்தை மாற்றி வருகின்றார். 90 வயது சென்ற துவண்ட கிழவனை போல வேட எப்படி வருகின்றார் என்று பார்த்தோமையானால் சீவலப்பேரி காட்டுக்குள்ள வாராறு மாடசாமி பார்த்தார் இந்த ஆண்டவன் மாயாண்டி சுடலை சூழலை வயோதிக கிழவனை போலவல்லவா வேண்டும் நேராக வருகிறார் அப்பா மகனே என்று சன்னாசி கோனாரை அழைத்தார். அப்பா மகனே தாகமாக இருக்கிறது, குடிக்க வெள்ளம் வேண்டும் வேண்டும் அப்படி என்று மாயாண்டி சுடலை சன்னாசி கோனாரிடத்திலே கேட்டார்.
ஓடோடி சென்று கொண்டு வந்த வெள்ளத்தை பார்க்கின்றார். தேர்ந்து போச்சு. ஆமா பார்த்தால் சன்னாசி கொண்டார். சரி ஐயா பெரியவரே, பெரியவரே, நான் கொண்டு வந்த தண்ணீர் வெள்ளம் எல்லாம் தீர்ந்து போச்சு, இனிமேல் குடிப்பதற்கு வெள்ளம் வேண்டும் என்று சொன்னால் சீவலப்பேரி ஊருக்குள்ளே போக வேண்டும், போக வேண்டும் அப்படி என்று சொன்னவுடனே இந்த ஆண்டவன் மாயா ஆண்டி பார்க்கிறார். மகனே, மகனே, வெள்ளம் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, நீ வைத்திருக்கிறாய் அல்லவா ஆடு மாடுகள், இதிலே கொஞ்சம் பால் கறந்து கொடப்பா என்று இந்த மாயாண்டி சுடலை கேட்டபோது பார்த்தார் சன்னாசி கோனார். அவர் கொண்டு வந்த ஆடுகள் எல்லாம் எப்படி எப்படி மலட்டு ஆடுகள், மலட்டு ஆடுகள், கிடாய் ஆடுகள், எந்த ஆடு மாட்டிலேயும் பால் கறக்க முடியாது இல்லையா. அப்பேற்பட்ட ஒரு தருணத்திலே சொல்லுகின்றார் சின்னாசிக்கோனார், சரி ஐயா பெரியவரே, பெரியவரே, நான் கொண்டு வந்த ஆடு மாடுகள் எல்லாம் மலட்டு ஆடுகள், கிடாய் ஆடுகள், இதிலே பால் கறந்தால் பால் வராது என்று சொன்ன பிறகும் பார்த்தார் இந்த ஆண்டவர், பால் வருமப்பா போ, நான் அல்லவா சொல்லுகின்றேன், அந்த ஆட்டினுடைய பாலை கறந்து எனக்கு கொடு என்று இந்த ஆண்டவன் மாயா ஆண்டி சுடலை வற்புறுத்துகின்றார். பார்த்தார் சன்னாசி கோனார், சரி என்னடா இந்த கிழவன் வந்து பாடாப்படுத்துகிறானே, நாம சொல்லியாச்சு சொல்லியும் கேட்க மாட்டேங்கிறாரே, வேறு வழி இல்லாமல் ஜாலம் காமிக்கிறார் சன்னாசி கோனார். சும்மா வச்சு அப்படி ஜாலம் காமிப்போம் என்று பாத்திரத்தை கொண்டு போய் மடியிலே கைய வைத்தவுடனே அங்கே என்ன நடக்கிறது என்று பார்த்தோம். ஜாலம் காமித்தார் அல்லவா, உண்மையிலேயே மலட்டாடு பால் சுரக்கிறது. பாத்திரத்தை தூக்கி போட்டு பயந்து ஒரே ஓட்டம் ஓடி 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 சன்னாசிக்கோனார் பயந்து ஓடுகின்றார். இறுதியாக ஓடோடி சென்று சீவலப்பேரி ஊருக்குள்ளே வருகின்றார். ஐயா பெரியவர்களே, தாய்மார்களே, எப்படி அழைத்தார் என்று பார்த்தோமே, ஐயா பெரியோரே நின்றாரோ சிவரப்பேரியிலே அதே பனங்காட்டிலே அப்படியே ஒரு நிலையம் போட்டு கொடுத்தார்கள். அதே சன்னாசி கோனாருடைய வம்சாவளி இன்றைய தினத்திற்கும் அந்த மாடனுக்கு மாதம் ஒரு குடும்பமாக பூஜை புனஸ்கரத்தை எல்லாம் நடத்தி வருகின்றார்கள். அப்படி அந்த சீவலப்பேரியிலே அருள் பாலித்துக் கொண்டு இந்த ஆண்டவன் மாயாண்டி சுடலை எங்கே வருகிறார் என்று பார்த்தோமையானால்
சூழ்நிலையிலே இந்த ஆண்டவன் மாயாண்டி சுடலை அக்னி மாடனோடு அற்புதமாக வந்து வேடம் ஏற்று அமர்ந்தார்கள். அப்படி அமர்ந்த மாத்திரத்திலே அழகான ஒரு சந்தன மரத்திலே வந்து உறைந்தார்கள் இந்த மாடன்மார்கள். அப்படி உறைந்த மாத்திரத்திலே கொடிமரம் வெட்ட வேண்டும் என்று திருச்செந்தூரில் இருந்து புறப்படுகிறார்கள் அரசு குடும்பத்தார்கள். எப்படி வருகிறார்கள் என்று பார்த்தோமேயானால் மாட்டு பண்டிகை இடமூட்டி I'm gonna make it.
பாடலை பாடலோடு சந்தன மாறிய உடையில் விளையாடு Yeah.